ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். 2024 இப்போ இந்த ஜான்வரியில நமது பயிற்சி மையத்தில் யூஜிசி கிராண்ட் கமிஷன்ஸ் நடத்தக்கூடிய நெட் எக்ஸாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய செட் எக்ஸாம், டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், இந்த மூணு தேர்வுக்கான இங்கிலீஷ் மேஜர் வகுப்பு வந்து நமது பயிற்சி மையத்தில் இப்போ ஆன்லைன் வகுப்புகளாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் வகுப்பு வீட்டில் இருந்தே உங்களுடைய கம்ஃபர்டபுளான டைமில் ரிப்பீட்டடாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புதிய மாடுல் வந்து நம்ம பயிற்சி மையம் இப்போ வந்து அறிவிக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த யூஜிசி நெட், செட், இந்த காலேஜ் டிஆர்பி, இந்த மூன்று மேஜருக்கும் நம்ம இங்கிலீஷ் மூன்று எக்ஸாமுக்கும் நம்ம பயிற்சி மையத்தில் இங்கிலீஷ் மேஜருக்கான வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸஸ் நாம எப்படி நாம ஹேண்டில் பண்றோம், எந்த மாதிரி இந்த கிளாஸஸ் இருக்கும், அப்புறம் இந்த தேர்வு பத்தி ஒரு பொதுவான இன்ஃபர்மேஷன் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் டிஆர்பி நாம எடுத்துப்போம். இப்போ டிஆர்பி போர்டில் வந்து இப்போ புதுசா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர், சரிங்களா? ஸோ இந்த ஆனுவல் பிளானர் இப்போ வந்து டிக்ளேர் ஆயிருக்கு. இந்த ஆனுவல் பிளானர்ல இந்த டிஆர்பி, காலேஜ் டிஆர்பியில 4000 வேக்கன்ட் வந்து பொதுவா மேஜர்ஸ்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல இங்கிலீஷ் மேஜருக்கு 700-1000 வேக்கன்ட் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த 4000 வேக்கன்ட்டும் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? சோ இந்த இது எப்ப இந்த தேர்வு நடக்கும் அப்படின்னா, பிப்ரவரி மாசம் ஆனுவல் பிளான்ல இருக்கு, ஜூன் மந்த்ல இந்த தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட், இப்ப இந்த காலேஜ் டிஆர்பிக்காக நாம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மந்த் நோட்டிபிகேஷன்ஸ், ஜூன்ல எக்ஸாம். சோ ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஒரு 4 to 5 வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். ஏன்னா சிலபஸ் ரொம்ப பெரிய சிலபஸ், ஓகே? இது நார்மலான சிலபஸ் கிடையாது. இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் டூ இந்த இயர் கொடுத்துருக்காங்கன்னா அதோட எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும், சரியா? சோ பிஜி டிஆர்பி மாதிரி கூட பர்டிகுலரான ஒரு அந்த போயட்ரி, அந்த ஆத்தர், அந்த மாதிரி வந்து இருக்காது. ஒரு டீடெயில்டு அப்படின்னு படிக்கிறப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ரைட், சோ அப்ப ஜூன் மந்த்ல இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ரைட், இப்போ இதுக்கான இங்கிலீஷ் மேஜருக்கான சிலபஸும் இந்த யூஜிசி நெட் நேஷனல் லெவல், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இவங்க நடத்தக்கூடிய இந்த நெட் எக்ஸாம், ரைட்டா, இந்த சிலபஸும் சேம். அதே மாதிரி செட் எக்ஸாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய செட் எக்ஸாம், இதுவும் சேம். இப்போ இந்த நெட் அப்படின்றது ஆல் இந்தியா ஃபுல்லா காம்படிஷன் இருக்கும், செட்ன்றது தமிழ்நாடுக்குள்ள மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு தேர்வும் நீங்க யூ காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் கம்பல்சரி, உங்களுக்கான ரூல் என்னன்னா நெட்டோ இல்ல செட்டோ நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணியிருந்தாதான் நீங்க இந்த காலேஜ் டிஆர்பியை எழுத முடியும் அப்படின்ற ரூல். அப்போ நீங்க நெட் எக்ஸாமும் பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், செட் எக்ஸாமும் எழுதுற மாதிரி இருக்கும், காலேஜ் டிஆர்பி எழுதுற மாதிரி இருக்கும். இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு கம்பைன்டு, சேம், ஒரு கம்பைன்டு கிளாஸ், சேம் சிலபஸ்ல இருக்கக்கூடிய கம்பைன்டு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நம்ம பயிற்சி மையம் வந்து கொடுக்குது, சரிங்களா? சோ இதுக்கான பயிற்சிகள் இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ரைட், இந்த நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் ஒவ்வொரு வருடமும் 2 times நடத்துறாங்க. எப்போ அப்படின்னா, மார்ச்ல ஒரு நோட்டிபிகேஷன், ஜூன்ல ஒரு நோட்டிபிகேஷன், ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ இது ஒரு எக்ஸாம், அக்டோபர்ல ஒரு நோட்டிபிகேஷன், மார்ச் நோட்டிபிகேஷன் பண்ணி ஜூன்ல எக்ஸாம், அக்டோபர் நோட்டிபிகேஷன் பண்ணி டிசம்பர்ல எக்ஸாம், 2 times வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வருது. அதே மாதிரி 2 times ஒரு எக்ஸாம் எழுதலாம். இப்போ இந்த டிஆர்பிக்கு, ரைட்டுங்களா, காலேஜ் டிஆர்பி இந்த வருஷத்துக்கு நீங்க எழுதணும்னா அஸ் எ ரூல்ல நெட் செட் ஏதாவது நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் ஏற்கனவே, இல்லைன்னாலும் நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ஆனுவல் பிளானர் ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். சோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் தேர்வுகள் முன்ன பின்ன மாறி வரலாம். ஆனா இப்போ இவங்க நடத்தக்கூடிய யூஜிசி நடத்தக்கூடிய இந்த தேர்வு இந்த மார்ச் மந்த் தான் கம்பல்சரி, மார்ச் மந்த் தான் இருக்கும், ஜூன்னா ஜூன் தான் இருக்கும். அதே மாதிரி அக்டோபர் தான் இந்த டைம் தான் கால்ஃபர், டிசம்பர் தான் இருக்கும். இப்போ இந்த காலேஜ் டிஆர்பி வந்து இவ்வளவு நாளா நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் பண்ணாம இருந்ததுக்கு, கடந்த ஆண்டே பண்ணாத காரணம் வந்து செட் எக்ஸாம்ஸ் வந்து நடத்தல, சரியா? இப்போ இந்த செட் எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்காக தமிழ்நாட்டில் மனோன்மணியம் யூனிவர்சிட்டிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ செட் எக்ஸாம்ஸும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும், நெட் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும், காலேஜ் டிஆர்பியும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நெட் செட் பாஸ் பண்ணி நான் ஜேஆர்எஃப் வாங்குறேன், ஒரு ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றேன்னா அவங்களும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் 30.
சரியா? சோ இப்போ இந்த கிளாஸஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்து அந்த மெட்டீரியலை லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸா நம்ம கொடுத்துருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எந்த டைம்ல வேணாலும் அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம், ரிப்பீட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜாப் போயிட்டு இருந்தாலும் இதை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். 4 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இந்த 10 இதுல இருக்கக்கூடிய யூனிட்ஸ், ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது, அந்த 10 யூனிட்ஸ் ஒரு 4 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க இருக்கிற எல்லா யூனிட்ஸையும். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் பிரிண்டட் புக்ஸா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் பண்ண பண்ண நாங்களே வீட்டுக்கு போஸ்ட்ல சென்ட் பண்ணிடுவோம். ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸஸ் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருவோம். மெட்டீரியல் எக்ஸ்பிளனேஷன்ஸோட டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி தருவோம். யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு குரூப் உங்களுக்கு கொடுத்துட்டு அதில் ஏதாவது டவுட் டிஸ்கஷன் கொடுப்போம். இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் டாபிக்ஸ் எல்லாமே ஜூம்ல ஒரு டிஸ்கஷன் கொடுப்போம். ரைட்டா? இதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாஸஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம், அதாவது இந்த காலேஜ் சிஆர்பியா இருந்தாலும் சரி, நெட்டு செட்டு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ இது மூணு ஒரு கம்பைண்டா கொடுக்குறப்போ 1 இயர் கிளாஸா கொடுக்குறோம். ரைட்டா? ஒரு வருஷம் ஃபுல்லா படிக்கலாம். இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லா படிக்கிறவங்க இந்த மூணு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சார் எனக்கு ஒரு வருஷம்னா வேண்டாம், நான் வந்து ஒரு இந்த காலேஜ் சிஆர்பிக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன்ஸ் உண்டு. இப்போ இந்த கம்பைண்டா ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இயர்லி கோர்ஸ் அது ஒரு ஃபீஸ். அதே மாதிரி இந்த காலேஜ் சிஆர்பி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீஸ். இது ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த புதிய வகுப்புகள் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுல டிஸ்கிரிப்ஷன்ல பிளஸ் சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட் குவஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த 2024 காலேஜ் டிஆர்பிக்கான தேர்வு, அதே மாதிரி நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், இதுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பம். அதுக்கான லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்றோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு தேவைன்னா ஃபர்ஸ்ட் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல உங்களுடைய பேரு, இங்கிலீஷ் மேஜர், எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு கம்பைண்டா நெட்டு செட்டு, அதாவது இந்த நெட்டு செட்டு காமன் தான், இதை நீங்க பிரிக்க முடியாது. அடிஷனலா காலேஜ் சிஆர்பி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்ப நெட்டு செட்டு காலேஜ் சிஆர்பி அப்படின்னு மாதிரி கொடுங்க, இல்லைனா நெட்டு செட்டு மட்டும் கொடுங்க, இல்லைன்னா காலேஜ் சிஆர்பி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நியூ பேச்சஸ் இப்போ உடனே ஸ்டார்ட் பண்றோம், ஆஃப்டர் பொங்கல் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. சோ அப்போ உங்களுக்கு நாங்க கான்டாக்ட் பண்ணி என்னுடைய ஃபீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் வந்து டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். ஓகே, லிமிடெட் சீட் மட்டும்தான், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி மஸ்ட். வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க கிளாரிஃபை பண்றோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட். தேங்க் யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS ஹாஸ்பிடல் ரோட், ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ், நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம். செல் 9042030163.